ஒரு அழகான திராட்சை தோட்டம். திராட்சை பழங்கள் காய்த்து குலுங்கின. அதிகாலையிலே தோட்டத்தின் உரிமையாளர் வந்து பழங்களை அறுவடை செய்து விற்பனைக்கு கொண்டு செல்வார். அதிக லாபம் ஈட்டினார். திடீரென்று அவர் பலவீனப்படவே அவர் மகன் தோட்டத்தை பார்த்து கொண்டார். அவர் மகனோ காலை 11 மணி போல் வந்து திராட்சை பழங்களை வந்து பறித்து விற்பனைக்கு கொண்டு செல்வார். சில நாள் மாலை வேளையிலும் அறுவடை செய்வான். ஆனால் அவன் பழங்களை வாங்க யாரும் முன்வரவில்லை. 11 மணிக்கு பிறகு பழங்கள் வெயிலினால் வாடி போய் களையிலிருந்து காணப்பட்டது. இது போலவே நம் ஜெப வாழ்வுமாகும். அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 46:5 கூறுகின்றது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம் சகாய, நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கும் சகாயர் அவர் ஒருவரே. அவரே நம்மை ரட்சிப்பவராயிருக்கிறார். எனவே அதிகாலையிலே அவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த நாளிலும் உங்களுக்கு சகாயராய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.